ஆன்மநேய ஒருமை பாட்டுரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் வாழ்த்துகள். வாழ்க வளமுடன். அன்பு உள்ளங்களே, இன்று நாம் சிந்தனை செய்ய இருப்பது மகாபாரதத்திலே வரக்கூடிய ஒரு அழகான கதை. அதாவது, ஒரு முறை தர்மர், அந்த மகாபாரத போர்லாம் முடிஞ்சு தர்மர் வந்து இந்திரபிரஸ்தத்தை ஆள்கிறார் அல்லவா. அஸ்தினாபுரமாக இருக்கட்டும் அல்லது இந்திரபிரஸ்தமாக இருக்கட்டும், அவர் ஆளும் பொழுது அந்த நடந்த சம்பவம். அப்போ அவர் தினமும் அவருடைய அரசவையில் உதவி கேட்டு மக்கள் வந்து நிறைய பேர் வந்து நிற்பாங்க. அப்போ எல்லாருடைய தேவைகளையும் தர்மர் பூர்த்தி செய்து அனுப்புவார். யார் என்ன கேட்டாலும் மக்களுக்கு தேவையான எல்லா விண்ணப்பங்களையும் அவர் கேட்டு உடனடியாக பூர்த்தி செய்து அனுப்புவது தர்மருடைய பழக்கம். ஒரு முறை அதே போல் அரசவை கூடுது, மக்கள் எல்லாம் வந்து உதவி கேட்டு வந்து நிற்கிறாங்க, எல்லாருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்து அனுப்புகிறாரு. பீமன் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஆனால் ஒரே ஒரு ஒருத்தர் மட்டும் ஒரு வரியவர் போகும்போது அவர் கைகளில் ஒன்றுமே இல்லை. அவர் எதையுமே வந்து எடுத்துகிட்டு போகிறதாகவோ இல்லை தர்மர் கொடுத்ததாகவோ அவர் பார்க்கல, அவருக்கு தெரியல. உடனே அவர் என்ன பண்ணுறார், ஐயோ ஒரே ஒருத்தர் மட்டும் அண்ணங்கிட்ட வந்துட்டு எதுவுமே வாங்காமல் போகிறாரு, உதவி பெறாமல் போகிறாரு அப்படின்னு பீமனுக்கு பதறுது. உடனே என்ன பண்ணுறாரு, அவர் அந்த வரியவர் பின்னாடியே ஓடுறாரு. ஐயா ஐயா, உங்களுக்கு எதுவும் உதவி வேண்டாமா, எதுவுமே நீங்கள் வாங்காமல் போகிறீங்களே, நீங்கள் எதுவுமே வந்து எங்கள் அண்ணங்கிட்ட இருந்து ராஜா கிட்ட இருந்து நீங்கள் வாங்கிட்டு போகிறதா நான் பார்க்கலையே அப்படின்னாரு. இல்லை இல்லை, நான் கேட்டேன், ஆனால் அவர் வந்து நாளைக்கு செய்யறதா சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக நாளைக்கு வாங்க, நீங்கள் கேட்ட உதவியை நான் செய்கிறேன்னு சொன்னார், அதனால் கண்டிப்பாக ராஜா நாளைக்கு கொடுப்பாரு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உடனே தர்மன் பீமன் அதை பார்த்துட்டு, ஓ அப்படியா, சரி 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 சரி, நீங்கள் கொஞ்ச நேரம் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பீமன் என்ன பண்ணுறாரு, அந்த அரசாங்கத்தினுடைய பறை அடிக்கிற இடம் இருக்கும் இல்லையா, அதில் போயிட்டு வேகமாக அந்த பறையை அடிக்கிறாரு. அப்போ நாலாபுரத்திலிருந்தும் எல்லா மக்களும் ஏதோ அரசாங்க செய்தி போல இருக்குது, ஏதோ பறை அடித்து சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி எல்லா மக்களும், நாட்டு மக்கள், அந்த ஊரில் பக்கத்தில் அக்கத்தில் இருக்கவங்க எல்லாரும் அந்த பறை அடிக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. தர்மனும் வந்துடுறார், பீமனும் அர்ஜுனனும் வந்துடுறார், நகுலன், சகாதேவன், திரௌபதி எல்லாருமே அவங்கவுங்க வேலையில் ரொம்ப மும்முரமாக இருந்தவங்க எல்லாருமே, என்னடா அது பறை அடிக்கிற ஓசை கேட்குது, என்னவா இருக்கும், எந்த செய்தியை சொல்ல வராங்க, நம்ம யாருமே, தர்மர் சொல்கிறாரு, நான் எதுவுமே சொல்லலையே அப்படின்ட்டு எல்லாருமே அந்த பறை அடிக்கிற இடத்துக்கு வந்த பிறகு பார்த்தா பீமன் தான் வேகமாக அடிச்சிட்டு இருக்கார். அப்போ தர்மன் என்ன பண்ணுறாரு, அவரை போய் தொட்டு என்ன எதுக்காக அடிக்கிற அப்படின்றாரு. உடனே தர்மன் பீமன் என்ன பண்ணுறாரு, அந்த பறை அடிக்கிற அந்த கோலை வச்சுட்டு, நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய நற்செய்தி சொல்ல போகிறேன், நாட்டு மக்களுக்கெல்லாம் ஒரு நற்செய்தி சொல்ல போகிறேன், எங்கள் அண்ணன் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைஞ்சிட்டாரு, அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அறிவை பெற்று விட்டார், அவர் அடைஞ்ச வெற்றிக்கு வந்து இப்படி அப்படின்னு நான் வந்து விளக்கம் கொடுக்கவே முடியாது, இன்றைக்கி அவர் மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக மாறிட்டார் அப்படின்னு சொல்கிறார். தர்மன் சொல்கிறாரு, நான் இந்த வீட்டை விட்டு வெளியே, நான் அரண்மனை விட்டு வெளியவே போலியடா, நான் என்னடா இன்றைக்கி வந்து வெற்றி அடைஞ்சேன், நான் ஒன்றுமே அடையிலே, நீ என்ன சொல்ல வர, அதெல்லாம் இல்லை, இன்றைக்கி நீங்கள் வந்து பெரிய வெற்றியாளராக மாறிட்டீங்க அப்படின்றார். உடனே தர்மன் கேட்குறாரு, என்ன என்ன வெற்றி அப்படின்னு. ஆமாண்ணு, நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு தீர்க்க தரிசியாக இருக்கீங்க, என்ன நீங்கள் என்னென்ன யார் அடைய முடியும்ன்னு, பெரிய பெரிய ஞானிகள் மகான்கள் பல ஆண்டு காலம் தவம் செய்து அடைய வேண்டிய ஒரு தீர்க்க தரிசன ஆற்றலை நீங்கள் இன்றைக்கி பெற்று விட்டீர்கள்னு என்ன சொல்ல வர. ஆமாம், இப்போ இந்த வரியவர் வந்து உங்ககிட்ட வந்து உதவி கேட்டார், நீங்கள் என்ன சொன்னீங்க, ஆ நாளைக்கு கொடுக்குறேன்னு சொன்னப்பா. ஆமாம், நாளைக்கு வரைக்கும் அவன் உயிரோடு இருப்பான்ற கேரண்டி உத்தரவாதம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தீர்க்க தரிசி தானே, நீங்கள் பெரிய தீர்க்க தரிசி தானே அப்படின்னு சொன்னவொடனே தர்மனுக்கு தான் செய்த தவறு புரிந்தது. உடனடியாக அந்த வறியவனிடத்தில் என்ன வேணும் அப்படின்னு மீண்டும் ஒரு முறை கேட்டு அவனுடைய தேவைகளை, அவருடைய குறைகளை உடனடியாக பூர்த்தி செய்து அனுப்பினார். இப்படி அந்த கதை இருக்குது. இதுலேருந்து என்ன தெரியுது, என்ன செஞ்சாலும் நல்லதை செய்கிறதுக்கு தள்ளி போடாதீங்க, கால நேரம் பார்க்காதீங்க. ஏன்னா இன்றைக்கி நம்மக்கிட்ட ஒரு ஆற்றல் இருக்குது,
நாளைக்கு கொடுக்குற பெரிய விஷயத்தை விட இன்னைக்கு கொடுக்குற சின்ன விஷயம் ரொம்ப அவங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, காலம் கடந்து தருகின்ற நீதி கூட அநீதி தான் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கிறது இல்லையா. பசி நேரத்துக்கு நீங்கள் ஒரு பழையது போட்டால் கூட ஒரு எவ்வளவு பெரிய ஒரு விருந்தல்லவா, நல்ல நல்ல சாப்பாடு இருக்குது, நல்ல ஃபுல்லாக வயிறு நிறைஞ்சிருக்கு, அந்த நேரத்தில் நம்ம என்ன கொடுத்து என்னங்க பிரயோஜனம். அதனால் நேரத்தோடு காலத்தோடு செய்கிற காலத்தால் கருதி செய்யின்னு வரலையா, காலத்தால் செய்த உதவி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிதுன்னு சொல்லுவார் வள்ளுவப் பெருந்தகை. அதனால் காலத்தினால் நன்மை செய்யணும், நல்லது செய்யணும், அதுவும் இன்றைக்கே செய்யணும். அதனால் அஞ்சறிவாம் என்றாது அறம் செய்க என்பார் வள்ளுவப் பெருந்தகை. அதனால் நாளைக்கு செய்யலாம் அப்படின்லாம் பார்க்கக்கூடாது. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், கர்ணன் கூட அவர் கொடுக்க வேண்டிய அந்த எண்ணெய், அந்த தங்க கிண்ணத்தில் எண்ணெய் இருக்குது, அது தர்மம் என்று கேட்டவுடன் இடது கையாலேயே கொடுத்தார் என்பதை மீண்டும் ஒரு முறை நினைவு கூறுகிறேன். ஏன்னால் இன்னொரு வலது கைக்கு மாறுறதுக்குள்ளே என்னுடைய எண்ணம் மாறிடுமோ என்னமோ, கொடுக்கணும்னு நினச்சிட்டேன் உடனே கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எந்த ஒரு காரியம் நற்காரியங்கள் செய்யணும் அப்படின்னா தயவு செய்து காலம் தாழ்த்தாது உடனடியாக செய்யுங்க, அது ரொம்ப நல்லதுங்க. இன்றைக்கி நமக்கு ஒரு வலிமை இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, அதை வைத்து இன்றைக்கி என்ன பண்ண முடியுமோ அதை செய்யுங்க, அப்புறம் பார்க்கலாம், அப்புறம் செய்யலாம், நாளைக்கு இதை பண்ணுற நான் ஐடியாவில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் நாளை என்றொரு நாள் இல்லை. நெருநல் உலன் ஒருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடையது இந்த உலகம் இல்லையா. அதனால் தூங்குவது போலும் சாக்காடு, தூங்கி விழிப்பது போலும் பிறப்பு. அதனால் நம்மளுடைய பிறப்பு இறப்பு என்பது நம்ம கையில் இல்லை, நாளை என்பதும் நம் கையில் இல்லை. அதனால் எது செய்வதாக இருந்தாலும் அது நன்மதாக இருந்தால் உடனடியாக செய்யுங்கள், அதற்கு காலம் தாழ்த்தாதீர்கள். வாழ்க வளமுடன்.